ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு காலையில் எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா செம மழை பெஞ்சிட்ருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, கிளைமேட்டே ரொம்ப நல்லா இருந்தது. மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது வந்து தூங்குற சுகமே வந்து தனி சுகம்தான். காலையில் அதுவும் மழை பெஞ்சிச்சுன்னா என்னால் எழுந்துக்கவே முடியாது. இன்னும் கொஞ்சம் நேரத்தவங்களாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தவங்களான்னு தூங்கிட்டே இருப்பேன். மார்னிங் எழுந்துக்கிறது மட்டும்தாங்க என்னோட பெரிய பெரிய மைனஸ்ஸு. எனக்கு நைட்டில் தூங்க வர்றதை விட மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா நல்லா தூக்கம் வரும். ஹரியும் பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி எழுப்ப மாட்டாங்க, எப்போவுமே எழுப்புனதில்ல. அவருக்கு வேணுனாலும் அவரே காஃபி போட்டு குடிச்சிட்டு எனக்கும் காஃபி போட்டு கொடுத்துருவாரு. அந்த மாதிரி தான் அவர் பண்ணுவார், என்னை எழுப்பவே மாட்டார். நானாக தான் வந்து அவர் ஆஃபீஸ் ஒர்க்லாம் பண்ணும்போது நானாக தான் எழுந்துப்பேன், ஏன்னா வந்து அவருக்கு காஃபி வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் எழுந்துட்டா என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டார். நானாக எப்போ எழுந்துக்கிறேனோ அது வரைக்கும் என்னை டிஸ்டர்ப் பண்ணதே இல்லை. தியா குட்டி மார்னிங் எழுந்த உடனே வந்து ஒரு மியூசிக் மேட் வந்து இவங்களோட பர்த்டேக்கு யாரோ கிஃப்ட் பண்ணாங்க, யாருன்னு ஞாபகம் இல்லை இப்போ, அதை வச்சு விளையாடிட்டு இருக்கா. தியாவோட டாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல வருடங்களோட டாய்ஸ். அவளோட ஃபர்ஸ்ட் பர்த்டேலேருந்து குட்டி குட்டி டாய்ஸ்லாம் கூட எங்கள் வீட்டில் வேற யாரும் இல்லை இல்லையா விளையாட, அதனால வந்து அவளே விளையாடி அது வந்து உடஞ்சி போகிற அளவுக்கு வந்து விளையாடி அப்புறமா தான் அதை நாங்கள் தூக்கியே போடுவோம். காலையில் எழுந்ததுலேருந்து ஆட்டம், அதனால நிறைய அந்த வாக்கர் மாதிரி இருக்காது, அந்த பழைய டாய்ஸ் எல்லாமும் இருக்கு. பாலை குடிச்சிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கு தியா. சூப்பா, கிளாப் பண்ணுங்க, கிளாப் கிளாப் கிளாப். ஓபன் தி டோர் காய்ஸ், ஓபன். யார் ஓபன் பண்ணுவாங்க வந்து? இன்னைக்கு மார்னிங் டிஃபன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து பிரெட் டோஸ்ட்டோட முடிச்சிட்டேன். பட் லஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக வந்து பண்ண போகிறேன். மட்டன் தான் வந்து இன்னைக்கு ஸ்பெஷலாக வந்து பண்ண போகிறேன். எங்கள் ரெண்டு பேருக்குமே, எனக்கும் சரி ஹரிக்கும் சரி, மட்டன்னா ரொம்ப பிடிக்கும். நான் இன்னைக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னா மட்டன் குழம்பும் மட்டன் சுக்காவும் வந்து பண்ண போகிறேன். அதுக்காக மட்டன் பீஸ் எடுத்திருக்கேன், எலும்பு பீஸாக எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து உப்பு கொஞ்சமாக வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மீட்லேருந்து கொஞ்சம் வந்து தண்ணி வரணும், வதங்க வதங்க கொஞ்சம் தண்ணி வரும். எந்த மீட்டாக இருந்தாலும் அந்த மீட்லேருந்து கொஞ்சம் தண்ணி வர வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணியும் ஊற்றணும். இப்போ வந்து நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி மட்டனை வந்து வேக வச்சிடுறேன். இது வந்து ஒரு அஞ்சு விசில் வரணும், மீடியம் ஃப்ளேமில் வைங்க, அஞ்சு விசில் வந்தால் கரெக்டாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா வந்து இடித்து பண்ண போகிறோம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு போட்டுட்டு கொஞ்சமாக வந்து சோம்பு போட்டு நல்லா வந்து இடிச்சுக்கோங்க. இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இடித்து செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் மிளகுத்தூள் போட்டுக்கலாம், சோம்பு வந்து நீங்கள் பவுடர் பண்ணி அதோட தூளும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் கரம் மசாலா போட்டிருக்கேன், இருந்தாலும் சோம்பு வந்து இடித்து போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இடிச்சிட்டேன் நான், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா இடிச்சிருக்கேன் இதுலையே. இப்போ வந்து பேன் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க, ஏன்னா மட்டன்லேருந்து ஆல்ரெடி மட்டன் வந்து ஃபேட்டு தான், அதுலேருந்தே அந்த கொழுப்புலேருந்து நிறைய எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதனால் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக சாப் பண்ண ஆனியன்ஸ், அது வந்து நான் ஒரு ஆனியன் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். அது கூடவே வந்து கருவேப்பிலை வந்து நல்லா அது மாதிரி கருவேப்பிலை வந்து பிச்சு போடுங்க. எப்போவுமே வந்து கருவேப்பிலை முழுசாக போடுறத விட இது மாதிரி கையிலே வந்து பிச்சு போட்டிங்கன்னா இன்னும் அதோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஆல்ரெடி வந்து நம்ம மட்டன் வேக வைக்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம், ஆனாலும் வந்து வதக்கும் போது போட்டால் தான் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வேக வச்சிருக்க மட்டனை போட்டுக்கலாம். மட்டனை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது கொஞ்சம் தண்ணி இருக்குது, அந்த தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து நம்ம இடித்து வச்சிருக்க மசாலாவை போட்டுக்கலாம். இதை நான் வந்து குழம்பு மிளகாத்தான் எதுவுமே போடலை, காரத்துக்கு வந்து மிளகு மட்டும்தான் நான் போட போகிறேன். மிளகு போட்டிங்கன்னா தான் அந்த அந்த சுக்கா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் போட்டிங்கனாலும் அதோட டேஸ்ட்டை விட மிளகு போட்டு கம்ப்ளீட்டாக நீங்கள் மிளகு போட்டு பண்ணி பாருங்கள், அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் இடித்து வச்சிருக்க மிளகுத்தூள் வந்து போட்டுட்டேன், போட்டுட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இது வந்து நீங்க குழம்புல இருந்து எடுத்த மட்டன் வச்சும் நீங்க பண்ணலாம். இது மாதிரி வந்து வேக வச்சு தனியா வேக வச்சு பண்ணாம குழம்புல இருந்து எடுத்த மட்டன் வச்சும் பண்ணலாம். நான் இன்னைக்கு வந்து தனியா வேக வச்சு பண்ணியிருக்கேன். மட்டன் சுக்கா பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இப்போ மழை வேற சூப்பராக வந்து பெஞ்சிட்டு இருக்கு. மழை டைம்ல வந்து மட்டன் குழம்பு மட்டன் சுக்கா வேற லெவலாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க நல்லா ட்ரை ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து இறக்குறப்ப திருப்பியும் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இறக்குங்க. அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவரை வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டன் சுக்காவுக்கு ஸ்பெஷலி வந்து நீங்கள் கொத்தமல்லி போடுறத விட கருவேப்பிலை போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது கூடவே வந்து மட்டன் குழம்பும் நான் வச்சாச்சு. அதுக்குள்ளே வந்து எனக்கு வந்து என்னோட வேலை இருக்குது. இன்னைக்கு வந்து சண்டே அப்படின்றதுனால ஹரி வந்து பாப்பாவை கொஞ்சம் பார்த்துப்பாங்க. நான் வந்து இன்னைக்கு ஏர் மாஸ்க் போடலாம் அப்படின்னு இருக்கேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ண போகிறேன்னா முட்டை வந்து உடச்சி அதோட ஒயிட்டை வந்து எடுக்க போகிறேன். இன்னைக்கு வந்து நான் எக் மாஸ்க் தான் வந்து போட போகிறேன். முட்டையோட ஒயிட் கூட நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு தலையில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். முட்டையோட ஒயிட் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் முடி. அந்த முடி சாஃப்ட்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஒரு தடவை போட்டிங்கனாலே ரொம்ப ஃபீல் பண்ண முடியும். ஏர்ஃபாலையும் வந்து ரொம்ப டோட்டலாக வந்து இது கண்ட்ரோல் பண்ணும். எனக்கு பயங்கரமாக ஏர்ஃபால் இருக்குது இங்கே வந்ததுக்கப்புறம். அதனால் வந்து நான் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பீட் பண்ணிங்கன்னா அது வந்து ஷாம்பு மாதிரி ஆகிடும். தேய்க்கும் போதே வந்து நுர வரும். அந்த அளவுக்கு வந்து நல்லா பீட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து நல்லா வந்து ஃபுல்லாக முடி ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுங்க. முடி அப்படின்றத விட இந்த ஸ்கால்ஃபில் வந்து படுற மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணணும். இது வந்து ஷாம்பு மாதிரி தான் இருக்கும். அப்படியே நல்லா அப்ளை பண்ணிட்டு நல்லா ஒரு மசாஜ் கொடுங்க. இது வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அப்புறம் வந்து நீங்கள் அரிசி கழுவுவீங்க இல்லையா, அந்த தண்ணி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் போட்டு குடிக்கணும். ஏன்னா அப்படியே ஹாட் வாட்டர் போட்டு குளிச்சிட்டிங்கன்னா வந்து அந்த எக் அப்படின்றதுனால கொஞ்சம் ரியாக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படியே ஆம்லெட் மாதிரி ஆகிடும் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி அரிசி கழுவுற தண்ணி அப்படியில் வந்து ஒரு கோல்டு வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் போட்டு குடிக்கலாம். இது வந்து நான் ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் இன்னைக்கு வந்து குளிக்க போகிறேன். குளித்து முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் என்னோடய ஃபேவரட் கம்பல் வந்து எடுத்து வந்திருக்கேன். அதை தான் வந்து இன்னைக்கு நான் போட போகிறேன். இது வந்து என்னோடய ரொம்ப 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 ஃபேவரட்டான கம்பல். எனக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ரொம்ப பிடிக்குங்க. ஹரி வந்து ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்த கம்பல் வந்து இது தான். இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தாங்க. கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு இது வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக சர்ப்ரைஸாக வாங்கி கொடுத்தாங்க. குளிச்சாச்சு. முடிய பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த எக்கோடு ஒயிட் போட்டோம் அப்படின்னா முடியே கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வந்து கண்டிப்பாக இந்த மாஸ்க் வந்து நான் போடுவேன். கம்பல் போட்டுட்டேன் பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கம்பல். எப்பயாச்சும் வந்து நான் ரொம்ப நல்ல மூடில் இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கம்பல் தான் போடுவேன். ஆனால் ரெகுலர் யூஸ்க்கு வந்து இது யூஸ் பண்ண முடியல. ஏன்னா அது குட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா. அந்த இது அதெல்லாம் வந்து வந்துருமோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது. ரொம்ப பத்திரமா வச்சிருக்க கம்பல் இது. அதனால எப்பயாச்சும் ரொம்ப ஒரு ஸ்பெஷல் மூட் நல்ல ஒரு மூட்ல இருக்கேன் அப்படின்னா வந்து கண்டிப்பா அந்த கம்பல் போடுவேன். இன்னைக்குமே வந்து என்னன்னு தெரியல, திடீர்னு வந்து அந்த கம்பல் போடணும் அப்படின்னு தோணுச்சு. நான் வந்து தலை குளிக்கும் போது கம்பல் எல்லாம் கழட்டி வாஷ் பண்ணுவேன். அது மாதிரி வாஷ் பண்ணலாம்னு சொல்லி அந்த கம்பலை கழட்டினேன். அப்போ வந்து சரி இன்னைக்கோ தான் இந்த கம்பல் போடலாமே அப்படின்னு சொல்லி போட்டேன். என்னோட ஃபேவரட் கம்பல் இது. முடி வந்து நல்லா சாஃப்டா தான் இருக்கு. எனக்கு பயங்கரமா ஏர்ஃபால் ஆகுது. அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. இங்க வந்து எப்பவுமே நான் இந்தியால இருக்கும்போது நல்லா முடியிருக்கோம். இந்தியால இருந்துட்டு இங்க யூஎஸ் வந்த உடனே வந்து ஏர்ஃபால் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். அப்படியே பாத்ரூம் ஃபுல்லா அப்படியே முடியா இருக்கு. டெய்லியே நான் வேக்கம் போடுவேன். டெய்லி பாத்தீங்கன்னா முடி அவ்வளவு இருக்கும். நல்லா கொட்டி கொட்டி இப்ப முடியே இல்லைன்ற ஸ்டேஜுக்கு ஆயிடுச்சு. எனக்கு பயங்கரமா ஏர்ஃபால் ஆகுது. அதனால வந்து ஏதாவது ஒரு ஏர் மாஸ்க் வந்து நான் ரெகுலரா வந்து போட்டுட்டே இருப்பேன் எப்பவுமே. அது மாதிரிதான் வந்து இன்னைக்கும் போட்டேன். நான் ரொம்ப பெரிய நிறைய வந்து டிஃபிகல்ட்டான விஷயம் வந்து ட்ரை பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஐயோ இது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி பண்ணாமல் விட்டுரும். எக்னா வந்து ஈஸி. அதனால வந்து எக்ல வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா பீட் பண்ணி அப்படி போட்டோம்னா அது ஈஸியாகவும் இருக்கும். அதே சமயம் நம்ம முடிக்குமே வந்து ரொம்ப சாஃப்டாயிடும். முடி வாரும்போது தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தான் நான் தலை குளிச்சுட்டு வந்தேன். இதுக்கு மேலேதான் சாப்பிடணும். தியா குட்டியும் வந்து குளிக்க வச்சுட்டு சாப்பிட வைக்கணும். இதெல்லாம் தான் வந்து இன்னியோட ஒர்க்கு எனக்கு.
அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய ஹேர் ஸ்டைல் வந்து நீங்க வேற பண்ணுங்க அப்படி சொல்லி என்ன வீடியோ ஏதோ ஒரு வீடியோல ஒருத்தவங்க சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்க ஹேர் ஸ்டைல் வேற மாத்தீங்க அப்படின்ட்டு. என்னோட முடி பாத்தீங்கன்னா பயங்கர சாஃப்டா இருக்கும், இயற்கையாவே என்னோட முடி ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஆனா வந்து ஃப்ரீ ஹேர்லாம் விட்டோம் அப்படின்னா அப்படியே இப்படி சிக்கு இப்படி ஆகிடும், சிக்கு முடி ஆயிட்டு இப்படி ஆகிடும். கொஞ்ச நேரத்துலயே வந்து அது மாதிரி சிக்காயிடும். அதனால எனக்கு ஃப்ரீ ஹேர் விட்டுறதுக்கே வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனாலதான் நான் பேண்ட் போட்டு இப்படி விடுவேன். அப்பயும் வந்து இப்பெல்லாம் வந்து சிக்காகுது, அது ஏன்னு தெரியல. என்னோட முடிக்கு வந்து இந்த ஹேர்ஸ்டைலும் ஃபிட் ஆக மாட்டுது. இதுக்கு மேல நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன், ஏதாவது ஒரு ஹேர்ஸ்டைல் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணணும் அப்படின்னு இருக்கேன். எனக்கு தெரியும் இந்த ஹேர்ஸ்டைல் வந்து நமக்கு சூட் ஆகல அப்படின்னா, இருந்தாலும் என்ன பண்றது, ஹேர்ஸ்டைல் ட்ரை பண்ணிட்டு சொல்றேன் பாருங்க. ஒரு ஒரு ஹேர்ஸ்டைலும் நான் ஒரு ஒரு வீடியோல காமிக்கிறேன் பாருங்க. இந்தியா குட்டியை வந்து குளிக்க வச்சாச்சு, குளிக்க வச்சுட்டு தலைவாரி முடிச்சுட்டேன் அப்படின்னா பெரிய பெரிய டாஸ்க் வந்து எனக்கு முடிஞ்ச மாதிரி. தலைவாரி உறேன், தலைவாரி மம்மி, where is daddy? Okay. Don't cry, baby. Don't cry. My hair. Your hair? Ma. சரி முடிச்சிடா, வெயிட் பண்றா. வெயிட் பண்ணுமா? வெயிட் பண்ணுடா. வெயிட் பண்றா. Your hair? மட்டன் குழம்பு வச்சேன் இல்லையா, அதனால வந்து நான் இன்னைக்கு வந்து கலக்கியும் வந்து போட்டிருக்கேன். மட்டன் குழம்பும் வந்து உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு, மட்டன் கொஞ்சமா போட்டு உருளைக்கிழங்கு நிறைய போட்டு பண்ணியிருக்கேன். எனக்கு உருளைக்கிழங்கு வந்து மட்டன் கூட போட்டா ரொம்ப பிடிக்கும். எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஜியா குட்டி பாருங்க விளையாடிட்டு இருக்கா. பீஸ் பாப்பா தெரியல என்ன பண்ணி கொடுப்பீங்க? ஓகே, 5 மினிட்ஸ்ல என்ன பண்ணி கொடுப்பீங்க? You are making this? Making eggs. Wow, peas. Come on. Papa chop the peas, mommy ka? No. I just the papa eat. Papa eat? Okay. சரி பாய் சொல்லு. பாய், குட் நைட். குட் நைட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காஞ்சி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பற்றி நான் அப்டேட் உன்னைக்குனே தெரிஞ்சுக்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.